ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி திருச்சியில் இருக்க தென் ஷீரடி சாய்பாபா கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் சென்னையிலேருந்து திருச்சி போகிற டைரெக்ஷனில் போயிட்டு இருந்தீங்கன்னா சமயபுரம் டோல்கேட்டை தாண்டி ரைட் எடுக்கணும். இப்போ பார்த்துட்டு இருக்க ஆர்ச் வழியாக உள்ளே போனீங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸில் நம்மளை வரவேற்கும் இந்த பிரம்மாண்டமான சாய்பாபா கோவில். அக்கரைப்பட்டின்ற ஊரில் தான் நம்மளோட தென்ஷீரடி சாய்பாபா கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கே பஸ் டைமிங்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் வர பிளான் பண்ணீங்கன்னா இதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. உள்ளே நுழையும் போதே நம்ம கால் கழுவிட்டு உள்ளே நுழையிற மாதிரி செட்டப் வச்சுருக்காங்க. உள்ளே பார்க்கும்போதே வெளியே இருந்து பார்க்குற செட்டப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஜோதி ஏற்றிடும் மாயக்கார தந்தை, ஏழை பக்கிரி வாழும் ஷீரடி ஏடும் எமது சிந்தை. பாலின் வண்ணமாயா வெளியே இருந்து பார்க்கறதுக்கே நல்ல நீட்டாக ரொம்ப தூய்மையாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நல்ல பிரம்மாண்டமாக இருந்துச்சு. மெய் சிலிர்க்கிற அளவுக்கு இருந்துச்சு. லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருந்துச்சு. வாங்க அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். அந்த மண்டபத்தில் சாய்பாபா ஃபோட்டோஸ் நம்ம வணங்கிறதுக்காக இருந்துச்சு. அப்புறம் ஒரு சின்ன ஒரு குடோன் மாதிரி இருந்துச்சு. அது உள்ளே நெத்து தேங்காவெல்லாம் போட்டு எரிச்சிட்ருந்தாங்க. வெளியவே நெத்து தேங்காவும் நிறையா வச்சுருந்தாங்க. அதிலிருந்து வர சாம்பலை தான் நம்மளுக்கு ஊதின்னு சொல்லிட்டு விபூதி மாதிரி தராங்க. அங்கே சாய்பாபாவை தரிசனம் பண்ணிட்டு நம்ம மெயின் கோயிலுக்கு உள்ளே வரோம். நல்ல ஒரு பேலஸ் மாதிரி இருந்துச்சு. ராமநாமம் நபிகள் வேதம் இணைந்ததோர் தெய்வமே தினம் சாய் சாய். நாங்கள் கோவிலுக்கு சண்டே ஈவினிங் தான் போயிருந்தோம். நாங்கள் போன டைமில் சுத்தமாக கூட்டமே இல்லை. நாங்கள் ஒரு 5-5:30 போல் போயிருந்தோம். சாய்பாபாவுக்கு தேர்ஸ்டே தான் உகந்த நாள்ன்றதுனால மேபி தேர்ஸ்டே கூட்டமாக கூட இருந்திருக்கும். சாயிராம் பரஞ்சோதி சாயிராம் சாது சாயிராம் சர்வரூபம் சாயிராம் கந்தலாடை கருணை பார்வை கைதரும் அபயமே ராமநாமம் நபிகள் வேதம் இணைந்ததோர் தெய்வமே தினம் சாய் சாய் என்று ஏங்கும் மனமே. நாங்கள் போன நேரம் கூட்டம் இல்லாததுனால நிம்மதியாக பொறுமையாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்ல சாமியை பார்க்க முடிஞ்சிச்சு. நல்ல சாமியை பார்த்து நம்மளோட வேண்டுதலெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு நிம்மதியாக அந்த இடத்த விட்டு கிளம்பினோம். வெளியே வந்ததும் விநாயகர், ஆஞ்சநேயர், கிருஷ்ணர்னு பல சாமி இருந்தாங்க. எல்லாரையும் வழிபட்டுட்டு கீழே சிவன் சாமிக்கான மண்டபம் இருக்கிறதா சொன்னாங்க. அங்கே போனோம். ஜோதி ஏற்றிடும் மாயக்கார தந்தை. மேலே இருந்த மாதிரியே கீழேயும் ஒரு பெரிய மண்டபம் இருந்துச்சு. மெடிடேஷன் பண்ணுறதுக்கு அங்கேயும் எல்லா வசதியும் இருந்துச்சு. அதை தாண்டி உள்ளே நம்ம போகும்போது அங்கே சிவன் சிலையை ரொம்ப அருமையாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. சுற்றி சாய்பாபா படங்களோட நடுவில் இருந்த சிவன் சிலை நம்ம மனசை வெகுவாக கவர்ந்துச்சுன்னு தான் சொல்லணும். இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் மாதிரி அங்கே சிவன் சிலைக்கு வெளியே இரண்டு ஜன்னல் வச்சுருக்காங்க ரெண்டு பக்கமும். அந்த ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அப்படியே சிவன் மேலே எதிரில் இருக்க சாய்பாபா உருவம் மொத்தமாக இம்ப்ரிண்ட் ஆன மாதிரி தெரிஞ்சுது. நமக்கு பார்க்கறதுக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னா சிவன் லிங்கமும் தெரிஞ்சுது, அதில் அப்படியே ஒரு இமேஜ் மாதிரி சாய்பாபா ஃபோட்டோவும் தெரிஞ்சுது. படத்துலலாம் ரெண்டு இமேஜை கலந்து காமிப்பாங்கள்ல, அதை நேராக நம்ம கண் வழியாகவே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அந்த இடத்துலே நின்று சிவனையும் சாய்பாபாவையும் ஒரு சேர பார்த்த சந்தோஷத்தோடு நம்மளோட வேண்டுதல் எல்லாத்தையும் சாமிக்கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியே வந்தோம்.
வந்து வெளியே வந்ததும் இன்னொரு சாய்பாபா சிலையும் வந்துச்சு. அதையும் வழிபட்டுட்டு வெளியே வந்தா அந்த கோவிலில் டெய்லி என்னென்ன பண்ணுவாங்க, காலையில் 6:30 என்னென்ன பூஜைலாம் பண்ணுவாங்கன்னு ஒரு போர்டு இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோம். அங்கேருந்து வெளியே வந்ததும் அன்னதானம் போட்டாங்க, புளியோதரையை வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் அங்கே நிறைய சாய்பாபாவோட ரிலேட்டட் ஐட்டம், சாய்பாபா சிலைகள்னு நிறைய உள்ளே கோயில் உள்ளே விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு வேண்டியவங்க அதை வாங்கினாங்க. அதையும் பார்த்துட்டு காலார அங்கே அப்படியே அங்கே உட்காந்துட்டு மன நிம்மதியோடு வெளியே வந்தோம். தினம் சாய் சாய் என்று ஏங்கும் மனமே, மாமா சரணம் சாய் பாபா சரணம். கோவிலுக்கு வெளியவும் சில கடைகள் இருந்துச்சு, அங்கேயும் கொஞ்சம் கந்திருஷ்டி பொருட்கள் அப்புறம் சாய்பாபா சார்ந்த பொருட்கள் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு சாய்பாபாவை கூடவே கூட்டிக்கிட்டு விடை பெற்றுட்டோம். அவ்வளோதான் இந்த வ்ளாக். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.